Hi friends, welcome back to the channel. Grand finale kana ella idum poiittu irukku. Actually contestants ella nariya program pandranga abindra mallam solranga. Mani and ADK caravan la velaadiittu irukanga. Actually the asal kolar ukkandirukkar paarenga pinadi and then ram ipo pinadiye varara. So ellarum nalla enjoy pandranga. Actually இன்னைக்கு நைட் நமக்கு தெரிஞ்சிரும் யார் வின்னர் ஆனார் அப்படினு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாரும் சொன்னபடி அசீம் தான் அப்படின்றது கொஞ்சம் சின்ன கேள்விக்குறியும் இருக்கு ஏனா இது வந்து கரெக்டர் வைஸ் அவருக்கு கொடுத்தா அது சரி இருக்காதுன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸோட கருத்தும் சரி நிறைய ஃபேமிலி மென்ஸோட கருத்தும் சரி அது பேடான ஒரு எக்ஸாம்பிளா போய்டும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம் விஜய் டிவியோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஜனனி மட்டும் 21 கண்டஸ்டண்ட்டில் 20 பேர் கிட்டத்தட்ட உள்ள எல்லா கண்டஸ்டண்ட்டுமே வந்தாங்க ஜனனி மட்டும் வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு அமுதவாணன் உட்பட எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க பட் ஜனனி மட்டும் வரவே இல்லை ஆக்சுவலாக அவங்க ஃப்ரீயாகவும் இருந்தாங்க தான் தளபதி 67 நடிக்கிறாங்க சொல்லி புக் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு பிஸி ஷெட்யூல் மாதிரி தான் தெரியல ஆக்சுவலாக அவங்க ஏடிக்கை கூட பார்த்ததா சொல்லியிருந்தார் அவர் எவிக்ட் ஆகி போய் அடுத்த நாள் இன்டர்வியூ அப்போ கூட நான் வந்து என் ரெசிடென்ஸுக்கு பக்கத்தில் பார்த்ததா சொல்கிறாரு ஸோ அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க நிறைய இன்ஸ்டாலும் போஸ்ட்டும் அவங்க போட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க நிறைய ஆட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஏன் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரலை அப்படின்றது தெரியலை பட் ஃபினாலேக்கு அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஃபினாலேயில் அவன் ஜனனியை நம்ம பார்க்கலாம் இவ்வளோ நாள் எல்லாரும் சண்டை போட்டு பயங்கரமாக இவங்க சப்போர்ட்டர்ஸ் அவங்கள திட்டுறதும் அவங்க ஹேட்டர்ஸ் இவங்கள திட்டுறதும் இப்படியே இருந்தது பட் எல்லோரும் அந்த மொமெண்ட்டில் எல்லோரும் ஒன்றா தான் ஆக போகிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் போய் எல்லாத்தையும் மறந்து எல்லோரும் ஒன்றா தான் பேசிக்க போகிறாங்க ஸோ நம்மளும் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ஹேட்டர்ஸோ அந்த இதெல்லாம் விட்டுட்டு யார் ஜெயித்தாலும் எதுனாலும் நம்ம வந்து ஏற்றுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ராபர்ட் மாஸ்டர்லாம் லுக்கே வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவரோட பெர்ஃபார்மென்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தோம் லைக் போட்டுருங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிவிச்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்